மார்கழி இசை திருவிழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இசைக்கலை வண்டத்தின் 96வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே திரு முரளி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 1975 ஆண்டு நடந்த ஆண்டு விழாவிலும் 1996 ஆண்டு நடந்த ஆண்டு விழாவிலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார். இங்கே திரு முரளி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 1975 ஆண்டு நடந்த ஆண்டு விழாவிலும் 1996 ஆண்டு நடந்த ஆண்டு விழாவிலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் 96 ஆண்டு விழாவிலே நான் பங்கெடுத்து பெரு மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். 1927 ஆண்டு நடந்த இசை மாநாட்டில் இந்திய இசையை வளர்த்தெடுப்பதற்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து உருவாக்கியிருக்கிறார்கள். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எந்த அமைப்பாக இருந்தாலும் அதனை உருவாக்குவது எளிது, ஆனால் தொடர்ந்து நடத்துவதுதான் சிரமம். 96 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்னும் 4 ஆண்டுகளில் இந்த நிகழ்ச்சி என்பது 100 ஆண்டு விழாவாக நடைபெறப் போகிறது. அதிலும் நான் உறுதியாக கலந்து கொள்வேன் என்று நம்புகிறேன். முரளி அவர்கள் நடைப்பார்கள் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய இசைக்கலை மன்றங்களில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த மியூசிக் அகாடமி. இசைக்கு மாபெரும் வரலாறு உண்டு. அத்தகைய வரலாற்றில் மியூசிக் அகாடமிக்கு ஒரு தனி இடம் உண்டு. இந்த விழாவிலேயே பொறுத்தவரைக்கும் நான் வந்திருக்கிறேன்னா, முதலமைச்சர் என்ற அந்த அடிப்படைகளை நான் வருகை தந்திருப்பதாக மட்டும் நீங்கள் கருத வேண்டியதில்லை. இசை ஆர்வலன், இசை ரசிகன் என்ற அடிப்படையில் தான் நானும் வருகை தந்திருக்கிறேன். அதற்காக நான் இசை கலைஞரோ இசை அறிஞரோ அல்ல. என்னுடைய தாத்தா முத்துவேலர் அவர்கள், அவர் ஒரு இசைவாணர். பாடல்கள் எழுதுவதில் மட்டுமல்ல, பாடல்கள் பாடுவதிலும் வல்லவராக இருந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இசை கற்க சென்றார்களே தவிர தொடர்ச்சியாக அதை கற்றுக்கொள்ளவில்லை. இசைஞானம் அதிகம் கொண்டவராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எனக்கு பேச்சு கச்சேரி பண்ண தெரியும், பாட்டு கச்சேரி தெரியாது. ஒரு காலத்தில் மேடை பேச்சுக்களையும் கச்சேரி என்று தான் சொல்வார்கள். வயது மூத்தவர்கள் அதை நன்கு அறிவார்கள் என்று நான் நம்புகிறேன். பாட்டு கச்சேரிக்கு இசை கலைஞர்களிடமிருந்து பல மாதங்களுக்கு முன்பே தேதி வாங்கிடுவாங்க. கச்சேரி நடத்துவதற்கு முன்கூட்டியே தேதி வாங்கிடுவாங்க. அது மாதிரி தான் முரளி அவர்களை என்னிடம் பல மாதங்களுக்கு முன்பே சந்தித்து என்னோட தேடையாகவும் இதனை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தினமும் காலையில் உங்களது நிறுவன இதழ் நாளிதழக்கூடிய தொடர்ந்து படிக்கிறேன் என்பது மட்டும் இல்லை, எனக்கு அன்பளிப்பாக தினமும் வழங்கப்படக்கூடிய புத்தகங்கள் பெரும்பாலும் தரப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்து குழுமத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா பற்றிய மாபெரும் தமிழ்க்கடவு என்ற புத்தகமும், தலைவர் கலைஞர் பற்றிய தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்ற புத்தகமும் தான். அதனால தான் இந்த நிறுவனத்தை நான் தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மேடையாகவும் இதனை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். தனியாக இதற்கு ஒரு விழா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு முரளி கொடுத்துடல. மரியாதைக்குரிய முரளி அவர்களுக்கு இந்து நாளிதழ் இயக்குனர் என்பது ஒரு அடையாளம் என்றால், மியூசிக் அகாடமி என்பதும் இன்னொரு அடையாளமாக அவருக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த அமைப்போடு
தன்னை உணர்வுபூர்வமாக உடற்பூர்வமாக இணைத்தும் பிணைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இசைப்பறவைகளை சென்னையை நோக்கி வரவழைக்கக்கூடிய ஒரு வேடந்தாங்களாக மியூசிக் அகாடமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இசை வளர்த்தல் என்பது கலை வளர்த்தல், கலை வளர்த்தல் என்பது பண்பாட்டை வளர்த்தல், பண்பாட்டை வளர்த்தல் என்பது நமது நாகரிகத்தை வளர்த்தல். அந்த வகையில் மக்கள் மனதையும் இந்த மாநிலத்தையும் பண்படுத்தும் கடமையை இதுபோன்ற இசைக்கலை மன்றங்கள் செய்து வருவது மிகப்பெரிய தொண்டு. மியூசிக் அகாடமி உள்ளிட்ட இசைக்கலை அமைப்புகளை ஏதோ பொழுதுபோக்கு அமைப்புகளாக சொல்ல முடியாது, அவை அனைத்தும் கலை வளர்க்கக்கூடிய பண்பாட்டு அமைப்புகள் என்றுதான் சொல்லணும். இந்த மாபெரும் விழாவில் சங்கீத கலாநிதி விருதினை பெற்றிருக்கக்கூடிய இசைக்கலைஞர் நெய்வேலி ஆர் சந்தான கோபாலன், மிருதங்க வித்வான் திருவாரூர் மெத்தவச்சலம், வயலின் கலைஞர்கள் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், விஜயஆர் விஜயலட்சுமி, சங்கீத கலா ஆச்சாரியா விருதினை பெற்றுள்ள நாகஸ்வர வித்வான் கீவலூர் என்ஜி கணேசன், இசையறிஞர் ரீதா ராஜன், இசையறிஞர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி, டிடிகே விருது பெற்றிருக்கக்கூடிய இசைப்பாடகர் தாமரைக்காடு கோவிந்தன் நம்பூதிரி, மிருதங்க வித்வான் சோமயாஜுலு, கஞ்சிரா வித்வான் ஏ வி ஆனந்த், இசையறிஞர் விருது பெற்றுள்ள வி பிரேமலதா, நிறுத்திய கலாநிதி விருது பெற்றுள்ள ரமா வைத்தியநாதன், முனைவர் நர்த்தகி நடராஜ் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர், ரேகா ஃபேசல் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரையுலகின் மிகப்பெரிய விருது மியூசிக் அகாடமி விருது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அத்தகைய உயரிய விருது பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இத்துறைக்கு தொண்டாற்றி உங்களைப் போன்ற திறமைசாலிகளை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழை பிரிப்பார்கள். இந்த முத்தமிழில் முதலில் பிறந்தது நாடகம்தான் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். ஆதி மனிதனின் முதல் மொழி செய்கையே, அதனால்தான் முதலில் பிறந்தது நாடகம். அவனது ஒலி குறிப்புகள் இசையை உருவாக்கியது, அதன் பிறகுதான் எழுத கற்றுக்கொண்டான். அந்த வகையில் நாடகம், இசை, இயல் என்பதே சரியான வரிசை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இத்தகைய இசைத்தமிழ் தொல்காப்பியர் காலத்துக்கும் முன்பிருந்தே நம்முடைய தமிழ் மரபில் உள்ளது. எழுத்து ஒலிகளின் பிறப்பையே காற்றிலிருந்து எழும் இசையாக கருதும் அளவுக்கு தமிழர் இசை அறிவு இருந்தது. அந்த வகையில் தமிழர்களின் இசைமரபு என்பது பழமையானது, செழுமையானது. சிறப்பதிகாரம் என்ற தமிழ் காப்பியமே இசை காப்பியம்தான். சங்ககாலம், காப்பியகாலம், பக்தி காலம் முதல் இசையானது நமது தமிழ் மண்ணில் புது புது பொலிவோடு சிறந்து விளங்கியது. தேவாரமும் திருவாசகமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் பெரிய புராணமும் பதினெண்ணு கீழ் கணக்கு நூல்களும் படித்தால் தமிழுக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பை முழுமையாக அறியலாம். இசை என்பது காதுகளுக்கு போத்தி விடுகின்ற கௌரவ பொன்னாடை என்று கவிஞர் மு மேத்தா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அத்தகைய கௌரவ பொன்னாடை போர்த்தும் அரங்கம்தான் இந்த மியூசிக் அகாடமி. பொதுவாக முதலமைச்சரிடம்தான் கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கு கோரிக்கை வைப்பது காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன். இன்றைய நாள் இந்து தமிழ் தேசிய நாளிதழில் பேட்டி அளித்திருக்கிறார் நம்முடைய மியூசிக் அகாடமியின் தலைவர் முரளி அவர்கள். நான் காலையிலே படித்தான். தனது கொள்கையை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எங்களின் விழாக்களின் மூலமாக வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம் என்று முரளி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து தான் இன்று நாட்டுக்கு தேவையான கொள்கை. இந்த கொள்கை ஏதோ அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகள் மட்டும் வலியுறுத்துவதாக நீங்கள் சுருங்கி நினைச்சிடக்கூடாது. இது போன்ற கலையமைப்புகளின் கொள்கையாக, ஒவ்வொரு தனி மனிதரின் கொள்கையாக மாற வேண்டும், எதிரொலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல்
மியூசிக் அகாடமி போன்ற இசைக்கலை அமைப்புகளும் மன்றங்களும் தமிழ் இசைக்கு தமிழ் பாடல்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தமிழ் இலக்கியத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களும் இது போன்ற இசை மன்றங்களில் தவறாது ஒழிக்க வேண்டும். பக்தி இசையாக இருந்தாலும் திரை இசையாக இருந்தாலும் மெல்லிசையாக இருந்தாலும் பாப் இசையாக இருந்தாலும் ராக் இசையாக இருந்தாலும் தமிழ் இசையாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறேன். மொழி இருந்தால்தான் கலை இருக்கும். இசை வளர்த்து என்பது கலை வளர்த்து மட்டுமல்ல தமிழ் வளர்த்தலும் தான் என்பதை மனதிலே அனைத்து கலைஞர்களும் அனைத்து கலை அமைப்புகளும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த சிறப்பான இனிய நிகழ்ச்சியில் நான் ஆட்சி பொறுப்பேற்று எந்தவித பிரச்சனை இல்லாமல் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் எந்தவித ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் அது இந்த நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மியூசிக் அகாடமியினுடைய நிர்வாகிகளுக்கு குறிப்பாக நம்முடைய திரு முரளி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.